ஹே வணக்கம். இந்தியாவும் இங்கிலாந்தும் விளையாடிட்டு வர 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல ஆல்ரெடி அறிவிக்கப்பட்டிருந்த விராட் கோலி அதுக்கப்புறமா தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகினாரு. 4 போட்டிகள் முடிஞ்சிருக்கிற நிலையில இந்திய அணி 3-1 கணக்குல இப்ப லீட்ல இருக்காங்க. வேர்ல்ட்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்ஸ்மேனா கருதப்படுற விராட் கோலியும் சிறந்த டெஸ்ட் வேகப்பந்து வீச்சாளர்களின் ஒருவரான ஜேம்ஸ் ஆண்டர்சனும் மோதிக்கிறத பாக்குறதுக்கு ரசிகர்கள் ஆர்வமா இருந்தாங்க. ஆனா அது கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. ஆண்டர்சன் அடுத்த ஆண்டு மேபி ஓய்வு பெறுவார்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில விராட் கோலி ஆண்டர்சன் மோதலை இனி பார்க்கவே முடியாதுன்னு சொல்லப்படுது. வீரர்களுக்கு எதிராக விளையாட வரும்போது பல ஆண்டுகளா நாங்க களத்துல சில பெரிய மோதல்களை சந்திச்சிருக்கோம். ஆனா எனக்கு மட்டும் இல்ல, ஒரு அணியா உலகின் சிறந்த வீரர்களுக்கு எதிராக விளையாட விரும்புறோம்னு நான் நினைக்கிறேன். அவர் நிச்சயமா ஒரு சிறந்த வீரர் தான். அவர் விளையாடாம இருக்கிறதுக்கு இங்கிலாந்து ரசிகர்கள் நன்றியுள்ளவங்களா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா எங்களோட பார்வையில எங்களை நாங்களே சோதிச்சுக்க விரும்புறோம். அதனாலதான் சிறந்த வீரரை எதிர்த்து விளையாட விரும்புறோம். அவருக்கு பல ஆண்டுகளா பந்து வீசினது எனக்கு மிகவும் சவாலா இருந்துச்சு. சோ அவருக்கு எங்களுக்கு அகைன்ஸ்டா விளையாடாதது ஒரு அவமானம்னு ஆண்டர்சன் வருத்தத்தோடு தெரிவிச்சிருந்தாரு. ஆண்டர்சன் அவங்களுக்கு வயசாவதோ இல்லையோ, கோலி அவங்களுக்கு வயசாயிடும் போலயே இன்னும் எவ்வளவு நாளைக்கு அவரும் விளையாட போறாரோ. இப்ப விளையாடும் போதே ரசிக்க வேண்டியதுதான்.